கொண்டிருப்பேன் எப்போது உமக்கா
தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராய் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே நாம் பிரசங்கின் புஸ்தகம் 3:11 மூன்று முக்கியமான கிரியைகளை குறித்து, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடையதான கரத்தின் கிரியைகளை குறித்து சிந்தித்தோம். அதில் மூன்று முக்கியமான காரியங்கள், அதில் முதலாவது நாம் சிந்தித்தோம், சகலத்தையும் செய்கிறவர், ஹி ஹாஸ் மேட் எவ்ரிதிங். சகலத்தையும் செய்கிறதான ஆண்டவரை குறித்து நமக்கு சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்கிறவர், ஒழுங்காக செய்கிறவர். அருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் செய்கிறவர் என்று நாம் அறிந்தோம். அதே நேரத்தில் நாம் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றலுடையவர், வல்லமையுடையவர். அவர் கொடுக்கப்பட்டுள்ள பெயர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி எப்ரேயர்லே வாசிக்கிறோம். எப்ரேய பாஷையிலே வாசிக்கும் பொழுது அவரை குறித்து கொடுக்கப்படுகிறது, எல்ஷடாய். எல்ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமையுடையவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது அநேக குடும்பங்களிலே கர்த்தருடைய கிரியை இந்த நாளில் நடப்பித்து கொண்டிருக்கிறது. கோணலானவைகளை செய்ய செவ்வைப்படுத்துகிற தேவன், கோணலானவைகளை செய்ய செவ்வைப்படுத்துகிற தேவன் நம்முடைய வீட்டிலே வந்திருக்கிறார். நம்முடையதான குடும்பத்திற்குள் அவர் பிரவேசித்து வருகிறார். தடைகளை உடைக்கிறார். அவர் மீது நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கானா என்கிறதான அந்த திருமண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு அந்த இடத்துல கடந்து செல்கிறார். அங்கு தண்ணீரை திராட்சரசமாக கர்த்தர் மாற்றுகிறார். நம்முடைய தேவன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர். அப்போ சாதாரணமான ஒரு காரியத்தை அசாதாரணமாக மாற்றுகிறவர். மனிதன் இந்த செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது மனுஷர்கள் நம்மை பார்த்து இது முடியாது, இது உங்களுக்கு தர முடியாது, இவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது என்று சொல்லி மனுஷன் தீர்வை கொடுக்கும் பொழுது அந்த தீர்வு கொடுக்கிறதான முடியாது, அவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது, அது சாத்தியமாகாது என்று சொல்லுகிறதான அந்த இடத்திலே தேவன் மீது நாம் பற்றுதல் வைக்கும் பொழுது, ஆண்டவர் மீது அதிகமான விசுவாசத்தை வைக்கும் பொழுது, அவர் மீது நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, ஆகாது, முடியாது, தரா முடியாது, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது என்று செவைகளை சொல்லுகிறார்களோ அந்த காரியம் சாத்தியமாகும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் மீது நம் அதிகமாய் நம்பிக்கை வைப்போமாக. ஆபிரகாமை குறித்து படிக்கும் பொழுது ஆபிரகாம் தேவனிடத்தில் விசுவாசம் உடையவனாக காணப்படுகிறான். விசுவாசம் உடையதான ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் வயதான காலத்திலும் அவனை ஆசீர்வதிக்கிறார். சாராளையும் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து அவர்களுடையதான சர்வத்தில் இருந்து ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்த சந்ததியே ஒரு ஈசாக்கை கர்த்தர் கெடுக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவராகிய அவனுடைய வாழ்க்கையிலும் அவன் தேவன் நோக்கி ஜெபித்த பொழுது மலடியாயிருந்ததான அவனுடைய மனைவிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கர்ப்பத்தை கர்த்தர் துறக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டதான இரண்டு பிள்ளைகளை ஈசாக்கு கர்த்தர் கெடுக்கிறார். பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, யாக்கோபினுடையதான வாழ்க்கை கடந்து வருகிறது. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். 12 பிள்ளைகள் பின்காலத்திலே அவர்கள் இஸ்ரவேலராக ஒரு தேசமாக ஒரு ராஜ்யமாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஒருவர் விசுவாசித்த பொழுது ஒருவர் நிமித்தமாக ஒரு பெரிய கூட்டம், பெரிய தேசம், ஒரு ராஜ்யமே உருவாவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரே ஒரு ஆபிரகாம் தேவனை அதிகமாக விசுவாசித்த பொழுது இன்றைக்கு இஸ்ரவேல் என்கிறதான ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்தை மற்ற ஜனங்கள், மற்ற ராஜ்யங்கள் கண்கள் ஏறெடுத்து பார்க்க
இருக்கிற நிலைமைக்கு ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஒருவர் நிமித்தம் ஆபிரகாம் என்கிறதான் ஒருவர் நிமித்தம் ஆண்டவருடைய தான் ஆசீர்வாதம் கடந்து போனதை பாருங்கள். நம்முடைய தேவன் மீது ஆமென் விசுவாசம் வைக்கும் பொழுது, ஆபிரகாம் தேவன் மீது விசுவாசம் வைத்தான், அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு தேவன் நீதியாக அவர் காண்கிறார். ஆபிரகாமின் விசுவாசத்தை ஆண்டவராக தேவன் நீதியாக கணக்கிடப்பட்டார் என்று சொல்லி ரோமர்கள் நிருபத்தில் நாம் ஆசிக்கிறோம். நம்முடைய தேவன் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அப்ப நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்கிறவர். நம்முடைய தேவன் வியாதிஸ்தனாக இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் யாராவது பலவீனமாய் காணப்பட்டால் அந்த பிள்ளையின் மீது கை அந்த சரீரத்தில் கை வைத்து செபியுங்கள். யாராவது நம்முடைய வீட்டிலே யாராவது பலவீனமாய் சுகவீனமாக காணப்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் செபியுங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தந்திருக்கிறார், உங்களுக்கு கரத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுடையதான நாமத்திற்காக கர்த்தரை அறிந்து கொண்ட தேவ பிள்ளையே, உங்களுடையதான கரத்தை அந்த பலவீனமான பிள்ளையாண்டான் மீது, அந்த மகள் மீது கரம் வைத்து செபிக்கும் பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்கிறவர். ஒன்று, இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிறோம் இன்றைக்கு, அதினதின் காலத்திலே அவர் செய்கிறார். நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் சகலத்தையும் செய்கிறவர். இரண்டாவதாக, அதினதின் காலத்திலே செய்கிறார். He has made everything beautiful in its time. ஆண்டவராகிய தேவன் அதினதின் காலத்திலே, in its time என்று சொல்லும் பொழுது அதனதன் காலத்திலே, கடந்த முறை நான் சொன்னேன் அதனதன் காலம் என்ன என்பதை குறித்து நான் பின்பாக சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதனதன் காலம் என்று சொன்னால் அர்த்தம், அதனதன் காலம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவனுடைய காலம் என்று சொல்லி, இன் இட்ஸ் டைம் என்று சொன்னால் இன் ஹிஸ் டைம், அதாவது தேவனுடைய காலம். அதனதன் காலம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் தேவன் வைத்திருக்கிற காலம் உண்டு. அதுதான் அதினதின் காலத்து என்பதன் அர்த்தம். தேவன் வைத்திருக்கிற காலத்திற்கு தான் அதினதின் காலம் என்று பொருள். தேவனுடைய ஒரு சித்தம் உண்டு. தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு நாள் உண்டு. அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பை வைத்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வாதிக்கும்படியாக அவருடைய கரணம் மீது நீட்டப்படும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் பார்ப்பார். அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஆண்டவருடையதான சுகத்தையும், ஆண்டவருடையதான அவர் தருகிறதான நன்மைகளையும், அவர் தருகிறதான ஆரோக்கியத்தையும், அவர் தருகிறதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு கூட எப்படி இருக்கிறோம் என்கிறதான அந்த காரியத்தை வைத்து தான் ஆண்டவர் செயல்படுவார். சும்மா ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தேவன் அதினதின் காலத்திலே செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆகவே நம்முடைய தேவனுக்கு ஒரு நேரம் உண்டு, தேவனுக்கு ஒரு சமயம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவருடைய சமயம் வரும் பொழுது, தேவனுடைய நேரம் வரும் பொழுது அந்த நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்காக செய்வார். அவருடைய நேரத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும், பொறுமையாக காத்திருக்க வேண்டும். போன முறை நாம் சிந்தித்தோம், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் மிகவும் வயது சென்றவனாக காணப்பட்டான். அவனுக்கு பிள்ளையை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தமாக சொன்னார். ஆண்டவர் சொன்னார், நானுடைய சந்ததிகளை ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆனால் இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? அவன் மிகவும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் மீது பற்றுதலாக வைத்தார். அவர் மிகவும் பொறுமையாக காணப்பட்டார். ஆண்டவருடையதான வாக்குத்தத்தம் சொன்ன தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஆபிரகாம் தேவன் மீது பற்றுதலாக இருந்தான். ஆகவே ஆண்டவரோடு கூட ஆபிரகாமும் சாராலும் பற்றுதலாக இருந்த பொழுது அவருடைய நேரத்திற்காக பொறுமையோடு கூட அவர்கள் காணப்பட்டார்கள். பொறுமையோடு கூட காத்திருந்தார்கள் தேவனுடையதான நேரத்திற்கு. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு வாக்குத்தத்த சந்ததியை, உன்னுடையதான சரீரத்திலிருந்து வாக்குத்தத்த சந்ததியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த சொன்ன ஆண்டவராகிய தேவன் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு பிள்ளையை தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவன். ஆகவே அவர் தருவதற்காக என்ன செய்தாராம்?
அவருடைய நேரத்திற்காக ஆண்டவருடையதான சமயம் வெறும் வரை ஆண்டவராகிய தேவனுடைய நேரத்திற்காக இந்த சாராளும் ஆபிரகாமும் காத்திருந்தார்கள். அப்போ மிகவும் நீடிய பொறுமையுடையவர்களாக காணப்படும் வேண்டும். வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? நீடிய பொறுமையாய் காணப்பட வேண்டும். நீடிய பொறுமையை குறித்து நாம் படிக்கும் பொழுது யோபு என்கிறதான பக்தனை குறித்து படிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே ஊஸ் என்கிறதான தேசத்திலே ஒரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு தெய்வ மனுஷன் காணப்பட்டான். அவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஒரு பக்தன் என்று சொல்லி தேவனை பின்பற்றிக்கிற ஒரு தெய்வ மனுஷன். ஆண்டவராகிய தேவன் ஒரு செல்வந்தனாக எல்லா விதமான சிறப்புகளோடு கூட வெகுமதிகளோடு கூட வாழ்ந்து வந்ததான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ மனுஷன் யோபு என்கிறதான அவரை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது எல்லாம் இருந்தது, ஆயிரக்கணக்கான கால்நடைகள், எத்தனையோ ஏராளமான பணிவிடைக்காரர்கள், எல்லாவற்றுக்கும் அதிபதியாக அவர் காணப்படுகிறார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே தேவனை பற்றி கொள்கிறதான, தேவனோடு கூட உறவு வைத்து கொள்கிறதான ஒரு சிறந்த மனிதனாக யோபு காணப்பட்டார். யோபை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடையதான 10 குமாரர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது என்று சொல்லி எல்லா நாளும் அவர்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு தெய்வ மனுஷன். அவர்களுடையதான அருகாமில் கடந்து சென்று குடும்பங்களுக்காக ஜப கூட்டத்தை வைத்து தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும், தெய்வ சமூகத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளுக்காக மிகவும் கரிசனையோடு கூட செபிக்கிறதான ஒரு தெய்வ மனுஷன் யோபு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்காக வாஞ்சியாய் செயல்படுகிற தேவனுடைய மனுஷன், இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே, இப்படிப்பட்ட தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று பயங்கரம் கடந்து வந்தது. அவனுடையதான பிள்ளைகள் 10 பேர் மரித்து விட்டார்கள். அவனுடையதான் அவனுக்கு உண்டானதான கால்நடைகள் அழிக்கப்பட்டது. அவனுக்கு உண்டானதான சகல வெற்றையும் அவன் இழந்து விடுகிறான். சொத்துக்கள் இழந்து விடப்பட்டது. அவனுடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். எல்லா விதமான இழப்புகளுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. சர்வத்திலே வியாதியஸ்தனாக அவன் மாறுகிறான். இப்படிப்பட்டதான சரீரக பிரகாரமான வியாதி அவனை தாக்குகிறது. மனநிலைமையில் அவன் பாதிக்கப்படுகிறான். பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் கண்டு மனநிலைமையில் மிகவும் சோர்ந்து போய் பாதிக்கப்பட்டவனாக இந்த மூன்று இடத்தில், சரீரம், மனது, பொருளாதாரம், இந்த மூன்று இடத்திலே அவன் மிகவும் சோர்ந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் நான்காவது ஒரு இடமாகிய அவனுடையதான ஆவிக்குறை ஜீவிதம், அதிலே தேவனோடு கூட அவன் பற்றுதலாய் காணப்பட்டான். மற்ற மூன்று இடத்திலும் இழப்புகள் வந்த பொழுது ஆவிக்குரிய காரியத்தில் அவன் இழக்க விரும்பவில்லை. அவன் தேவனை பற்றி கொண்டான். ஆவிக்குரிய வாழ்க்கை அவனுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டது. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது. பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். கால்நடைகள் எல்லாம் செத்து போனது. அவனுக்கு இருந்ததான எல்லாவற்றையும் அவனை விட்டு போனது. வியாதி கடந்து வந்தது. அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார். இந்த தேவனை பின்பற்றுவது உனக்கு வேற தேவை. இந்த தேவனை நீ பின்பற்றுவதை விட்டு நீ போய் மரித்து விடு என்று சொல்லி அந்த யோபுவினுடையதான மனைவி அவனுக்கு விரோதமாய் பேசும் பொழுதும் ஒரு பைத்தியக்காரி சொல்லுகிற வண்ணமாக நீ சொல்லுகிறாயே, தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டா தீமைகளையும் பெறக்கூடாதா என்று சொல்லி அவனுடைய நாவினாலே எந்த விதமான தவறும் எந்த விதமான தூஷணமும் செல்லாமல் தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்யாமல் அவர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்து கொள்ளப்பட்டார், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சொல்லி அந்த துக்கத்தின் நேரத்திலும் ஆண்டவரை உயர்த்துகிறதான பக்தனாகிய யோபு. தெய்வ பிள்ளைகளே, பொறுமையாக ஆண்டவரை பின்பற்றினான அந்த தெய்வ மனுஷன் எல்லாம் இருக்கும் பொழுது எல்லாரும் தேவனை பின்பற்றுவதிலே மிகவும் சோர்ந்து போக மாட்டார்கள். சுறுசுறுப்பாக எல்லாம் இருக்கும் பொழுது எல்லா விதமான செல்வமும் எல்லா விதமான ஆஸ்தியும் எல்லா விதமான காரியங்கள் நமக்கு இருக்கும் பொழுது தேவனை பின்பற்றுவது எளிமையான காரியம், தேவனை பின்பற்றுவது எளிதான காரியம். ஆனால் நமக்கு ஒன்று இல்லாமல் இருக்கும் பொழுது
வாழ்க்கையிலே எல்லாம் வெறும் நம்ம நமக்கு இருக்கிறதெல்லாம் இழந்து போகிற நேரத்தில், வியாதி வரும் பொழுது, நமக்கு விரோதமாக ஆட்கள் எழும்பும் பொழுது, நமக்கு விரோதமாக குற்றம் செலுத்தும் பொழுது, அந்த நேரத்தில் கர்த்தர் மௌனமாக இருக்கும் பொழுது, எல்லாரும் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த நேரத்தில் நாம் தேவனை பின்பற்றுகிறோமா? தேவன் மீது விசுவாசம் வைக்கிறோமா? அதுதான் மிகவும் அரிதான காரியம். எல்லாம் இருக்கும் பொழுது தேவனை பின்பற்றுவது எளிதான காரியம். ஆனால் ஒன்றுமில்லாத நேரத்தில் ஆண்டவரை விட்டு விடாமல் தேவனை பின்பற்றுவது அது அரிதான காரியம். அவற்றை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடையதான பிரசன்னத்தை காண முடியும். தேவன் நம்மை உயர்த்துகிறதான ஒரு நேரம் வரும். அந்த உயர்த்துகிறான நேரம் என்று சொன்னால் அது தேவனுடைய நேரமாக காணப்படுகிறது. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை பொறுமையாக தேவ சமூகத்தில், எனக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்கிறவர், என்னுடைய ஆத்மாவை ரட்சித்த தேவன், என்னை ரட்சித்த தேவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், பிள்ளையினுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசித்து அவளை பின்பற்றும் பொழுது, தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் ஏற்ற நேரத்திலே உதவி செய்ய, அற்புதத்தை செய்ய கர்த்தர் இறங்கி வருவார் என்பதிலே நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய தேவன் அதினதின் காலத்திலே செய்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவனுடையதான நேரம் ஒன்று உண்டு. நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் தேவனுடையதான நேரம் வராவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது? அற்புதத்தை காண முடியாது. நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நாம் வாசிக்கிறோம், பேதுரு என்கிறதான தேவ மனுஷன் சீஷர்களில் மிக முக்கியமான ஸ்தானத்திற்குள்ளாக இருந்ததான அந்த பேதுரு என்கிறதான அந்த சீஷன் என்ன செய்கிறானா, அவன் மீன்பிடிக்கும்படியாக தேவனை விட்டுவிட்டு, தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவை விட்டுவிட்டு என்ன செய்கிறான், அவன் பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் அவனை மனுஷர்களை பிடிக்கும்படியாக தேவராஜ்யத்தினுடையதான ஒரு 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 ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவனை தன்னுடைய சீஷனாக ஆண்டவர் அழைக்கிறார். சீஷனாக மாறின பிறகு என்ன செய்கிறான் பேதுரு? பின்வாங்கி போகிறான், பழைய நிலைமைக்கு செல்கிறான், பழைய தொழிலுக்கு செல்கிறான். அவன் படகை எடுத்துக்கொண்டு கடலிலே கடந்து மீன்களை பிடிக்கும்படியாக செல்கிறான். அங்கன வாசிக்கிறோம், இரா முழுவதும் அவன் என்ன செய்கிறான், அந்த குறிப்பிட்ட தொழிலை ஈடுபடுகிறான். ஆனால் அவனுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அந்த கடலை குறித்ததான அனுபவம் அவனுக்கு உண்டு. எந்த இடத்துல வலை வீசினால் மீன் கிடைக்கும் என்கிறதான ஒரு ஒரு காரியம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. அவன் என்ன அந்த அந்த தெளிவு அவனுக்குள்ளாக இருந்தது. எந்த இடத்துல வலை வீசினால் மீன் கிடைக்கும் என்கிறதான ஒரு தெளிவு அவனுக்குள்ளாக காணப்பட்டது. இப்படி காரியத்தை எல்லாம் செய்தான். அனுபவத்தை வைத்து கொண்டு, தெளிவான காரியத்தை வைத்து கொண்டு அவன் செய்யும் பொழுது இரா முழுவதும் அந்த தொழிலை ஈடுபடுகிறான். ஆனால் ஒரு மீன் கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் அவனுக்கு பிரத்யட்சமாகிறான். ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு முன்பாக கடந்து சென்று பேசுகிறான், எப்பா நீ ஒரு காரியத்தை செய், உன்னுடைய வலையை அந்த பக்கத்தில் போடு, ஆழமாக வீசு என்று சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா ராம் முழுவதும் நான் என்ன செய்தேன், வலையை வீசினேன், ஆனால் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. ஆனால் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து நான் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஆண்டவராய் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் எந்த இடத்திலே வலையை வீச சொன்னாரோ பேதுரு அந்த இடத்துல வலையை வீசினார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பெருத்த மீன் கூட்டம் அவனுடைய வலையில் அகப்பட்டது. அது மாத்திரமல்ல, மற்ற படகிலே போய் கொண்டிருந்தவர்களும் கடந்து வந்து அவனுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் அந்த மீன் கொடுக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அங்கு என்ன நடக்கிறது, அவன் இறங்கி போகிறான். அவனுடைய நேரத்திலே அவன் என்ன செய்கிறான், தொழிலை ஈடுபடுகிறான். எப்படியாவது மீன் கிடைக்கும் என்று சொல்லி அவன் அயர்ந்து உழைக்கிறான். ஆனால் அயராது உழைத்த பொழுது அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் தேவனுடைய நேரம் வந்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் செவி கொடுத்த பொழுது, அந்த தேவனுடையதான நேரத்திற்காக அவன் காத்திருந்த பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்த பொழுது, அதை காத்திருந்து அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து செயல்பட்ட பொழுது அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, அதன் அதன் காலத்திலே தேவனுடையதான சமயத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், பாதத்தில் பின்பற்றுவோம், விசுவாசத்தோடு கூட காணப்படுவோமாக.
பேதுருவை போல நம்முடைய விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. தேவனோடு கூட வைத்திருக்கிறத உறவை விட்டுவிட்டு பின்வாங்கி போகக்கூடாது. ஆண்டவருக்காக காத்திருந்ததான தேவனோடு கூட இருக்கிறதான அந்த சீஷன் தேவனை விட்டு பின்வாங்கி போனான். ஆகவே என்ன செய்தாராம், அவன் பின்வாங்கி போனவன் அவனுடைய நேரத்திற்காக அவனை செய்தான், அயராது உழைத்தான். அவனுடைய நேரத்திலே அவனுக்கு எந்த விதமான மீனும் கிடைக்கல. ஆனால் தேவனுடைய நேரம் வந்த பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்த பொழுது அவனுக்கு அற்புதம் நடந்தது. ஆகவே அதனதின் காலத்தில் அவன் நாம் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக தேவனை பின்பற்றும் வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தருவார். வாக்குத்தத்தம் சொன்னவர் கிரியை செய்ய அவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்து நாம் என்ன செய்யக்கூடாது, தேவனை விட்டு பின்வாங்காமல் தேவனை பின்தொடர்ந்து யோபுவே போல அவரை மிகவும் விசுவாசத்தோடு கூட மிகவும் நீடிய பொறுமையோடு கூட ஆண்டவரை பின்பற்றி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய நேரத்திலே அற்புதங்கள் நடக்கும். அதற்காக நாம் நம்ம ஒப்பு கொடுப்போம். அதன் காலத்திலே கர்த்தர் செய்கிறவர். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலுமாக எங்களோடு பேசினதான நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்காமல் உம்மை பற்றி கொண்டு உம்மை பின்தொடர்கிறதான நாமத்தை உயர்த்துகிறதான தெய்வ பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். யோபு என்கிறதான பக்தனை போல பொறுமையாக காத்திருக்க, தேவனுடையதான சமயம் வரும் வரை உம்முடையதான சமூகத்தில் காத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளிலே பேதுருவை போல நாங்கள் காணப்படாமல் ஆண்டவரே பழைய தொழிலுக்கு அவன் போனான். தேவனை விட்டு விட்டு ஆண்டவரே தேவனோடு கூட இருக்கதான அந்த ஐக்கியத்தை விட்டு விட்டு பழைய தொழிலுக்கு போனான். ஆனால் அவனுடைய நேரத்தில் அற்புதம் நடக்கலை. நாங்கள் ஒருபோது உண்மை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவரே உண்மை பின்பற்றுபவர்களாக காண உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை கேட்ட தன்னுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அதன் காலத்திலே செய்கிற தேவனை குறித்து சிந்திக்க கர்த்தருக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.